श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः। நேற்று ஸ்லோகத்தில் பிராயஷ்சித்தங்கள் அதை எப்படி பண்ணணும், பக்தி யோகம் பண்ணாலே போரும், அல்லது நாராயண ஸ்மரணம் பண்ணா போரும், அல்லது நாம் பண்ணுற சமயத்திலே பிராயஷ்சித்தத்தை அனுட்டிக்கச்சே இந்த ஸ்மிருதியும் வந்ததுன்னாக்கா பகவன் நாம ஸ்மிருதியோ பகவத் ஸ்மிருதியோ அதனால எல்லாம் சித்திச்சிடும். அந்ததோகத்துவா நமக்கு மோட்சத்துக்கே இது ஹேத்து. அதனால இந்த பக்தி யோகன்றது சாமானிய விஷயம் இல்லை. அதனால் அதை என்றைக்குமே எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ இந்த அதிகரணத்தினுடைய 9வது ஸ்லோகம் இதில் ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வின்னாக்கா, மோக்ஷோபாயம் இருக்கே அது எது மோக்ஷோபாயம்? நம்ம சரணாகதி நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது மாதிரி பக்தியோக நிஷ்டாலும் இருக்கா, இப்படி ரெண்டும் இருக்கிறதுனால எது மோக்ஷோபாயம்? ஏன் இந்த கேள்வி வந்தது அப்படின்னு கேட்டாக்கா, தியானம் பண்ணாட்டா கூட பக்தி யோகத்தை அனுஷ்டிக்காட்டா கூட சில பேர்லாம் என்ன பண்ணிக்கிறான்னாக்கா, சரணாகதி பண்ணிட்டு வர்றா. சரணாகதி பண்ணிட்டாக்கா அவளுக்கெல்லாம் மோட்சம் கிடைச்சிடுறது, அதனால அதுவே போருமே. அதை விட்டுட்டு எதுக்கோதரம் இந்த பக்தி யோகம்னு ஒண்ணு உண்டா, பக்தி யோகம் எதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மேல கேள்வி வருது. ஏன்னா அங்க ஸ்லோகம் இருக்குது, சரணம் துவாம் பிரபன்னாயே அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகம். அப்போ சரணாகதி உத்தம் பண்ணிட்டான்னாக்கா அவனுக்கு மோக்ஷ நிச்சயம், அவனுக்கு இந்த தோஷங்கள்லாம் போயிடுறது அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இப்ப பக்தி யோகம் ஒண்ணுமே வேணான்னு ஆயிடுச்சது, பக்தி யோகமே வேண்டியதில்லது. சக்தி இந்த சரணாகதி பண்ணனாக்கா சரணம் துவாம் பிரபன்னாயே தியான யோக விவர்ஜிதாக தேபி மிருத்யும் அதிக்ரம்ய யாந்தி தத் வைஷ்ணவம் பதம் அப்படின்னு இருக்கு. துவாம் எந்திரமானே ஒன்ன சரணம் பிரபன்னாக, சரணம்னு சொல்லி யாரு பிரபத்தி பண்ணிருக்காளோ பிரபன்னாயே தியான யோக விவர்ஜிதாக, அவன்லாம் தியான யோகம் பண்ணல, பக்தி யோகத்தை அனுட்டிக்கல, அது இல்லாதவாள். தியான யோகம் பண்ணாம யாரு உன்னை சரணாகதி அடைஞ்சாலோ தேபி அவர்களும் மிருத்யும் அதிக்ரமிய சம்சாரத்தையும் தாண்டி யாந்தி தத் வைஷ்ணவம் பதம், அந்த வைஷ்ணவம் பதம் விஷ்ணு தாமா எம்பெருமானுடைய இருப்பிடம் அவனை அடைஞ்சிடுறா, அல்லது விஷ்ணுவனுடைய திருவடி அடைகிறா, என்ன அர்த்தம் வேணாலும் வச்சுக்கோங்க, மோட்சத்தை அடைஞ்சிடுறா அப்படின்னு அர்த்தம். இப்படி சரணாகதி பண்றவாளுக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு அங்க இருக்கே வாக்கியம். அப்படி வாக்கியம் இருக்கிறதுனால அதுவே போருமே, அதனால தியானமே வேணான்றிருக்காங்க. தியான யோக விவர்ஜிதாகனு அங்க ஸ்லோகத்தில் இருக்கு. தியான யோகம் வர்ஜிதாக விவர்ஜிதாக விஷேடேன்னு வர்ஜிதாக, தியான யோகத்தை அனுட்டிக்கவே இல்லாவா, அதனால அவளுக்கு வந்து மோஷம் கிடைச்சிடுறது அப்படின்னு வாக்கியம் இருக்கே. அதனால இப்ப வந்து மோஷத்துக்கோசரம் தியானத்தை பத்தி எல்லாம் போன ஸ்லோகத்துல சொன்னீங்களே, நீங்க சரணாகதிய சொல்லல, பக்தி யோகத்தை பண்ணு, அந்த பக்தி யோகத்தை பண்ணாலே எல்லா பிராயசித்தமும் போயிடும், எல்லா பிராயசித்தமும் பண்ணாட்டா கூட அந்த பாபங்கள்லாம் போயிடும், மோட்சமும் கிடைச்சிடும் அப்படின்னா போன ஸ்லோகத்துல சொன்னீங்களோ இல்லையோ, அது வேண்டவே வேண்டாமே.
என்ன இதனாலேயே தெரிஞ்சுக்கிறது, வெறும் சரணாகதியே போறோம். அதனால இது வியர்த்தம் ஆயிடுது, இது வியர்த்தமா போயிடுது. அப்ப தியான யோகத்தை சிரமப்பட்டு எதுக்கு இது பண்ணணும்? அது சிரமம் என்னைக்குமே யாருமே சிரமப்பட்டு பண்றதுக்கு விரும்ப மாட்டா. சுலபமான வழி இருக்கிற சமயத்துல அத்கேச்சேத் மது விந்தேதே கிமர்த்தம் யாதி பர்வதம் அப்படின்னு ஒரு நியாயம் சொல்லுவா. வழியிலேயே தேன் கிடைக்கிறதுனாக்கா மலைக்கு போய் தேன் எட்டு வரணும்னு எவனாவது, எவ்வளவோ கஷ்டம் மலை ஏறி அங்கேயிருந்து தேன் எட்டு வருதுன்றது காடு, அதுல போய் அதை காட்டிலும் போற வழியிலேயே கிடைச்சிடுச்சு ஒத்தனுக்கு தேன், அதையே எடுத்து வந்துடுறானே, அதுவே போருமே. அதை விட்டுட்டு இந்த மாதிரி என்னத்துக்கோசரம் உனக்கு கஷ்டப்பட்டு பக்தி யோகத்தை சொல்லணும்? அதனால பரமபத பிராப்தின்றது சரணாகதிக்கே சொல்லிவிடுத்தே, அதுவே போருமே. இந்த விஷயம் எம்பெருமானார் வந்து இந்த அதிகரணத்துலாம் எதுவும் சாய்க்கல, லகு சித்தாந்தத்துல அது அங்கங்க ஸ்ருத பிரகாசிக்கெல்லாம் எதுவும் சொல்லிருக்க. அதே மாதிரி ஆணுவாணிக அதிகரணத்துல முதல் அத்தியாயம் 4வது பாதம் முதல் அதிகரணம், அதுல எம்பெருமானார் ஒரு வாக்கியம் சொல்றார், தஸ்ய வசீகரணம் தச்சரணாகதிரேவ அப்படின்னு சாதிக்கிறார். தஸ்ய வசீகரணம் தச்சரணாகதிரேவ அப்படின்னு சாதிக்கிறார். அவனை வசீகரணம் பண்றது அதுக்கு அவனை சரணாகதி அடைகிறது தான். அவனை வசீகரணம் பண்ணணும்னாக்கா அதுக்கு மார்க்கம் என்ன? சரணாகதி ரேவன் சொல்லிருக்க. இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துலதான் வந்திருக்கு பாஷ்யத்துல சரணாகதியை பத்தி, நிறைய இடத்துல வரவே இல்லை. சுதப்பிரகாதியில 2-3 இடத்துல வந்திருக்கு. ஆனா கத்தியங்கள்ல சாச்சுட்டார் எம்பெருமானார், சரணாகதி கத்தியமே பண்ணினார், அதெல்லாம் சாச்சிருக்கார். இப்ப என்ன இதுன்னா, சுவாமி தேசிகனுக்கு சரணாகதியில அப்படி ஒரு ஈடுபாடு, இதுதான் அது. ஏன்னா அருளிச்செயல்லையோ உபனிஷத்துலேயோ ஸ்ரீ பஞ்சராத்திர சம்மிதைகள்லேயோ எல்லாத்துலேயும் அதை மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த சரணாகதியை பற்றி சொல்லலைன்னா அவரால் முடியாது. அப்படி ஒரு வசந்த உபாயம் சரணாகதி. சித்திர் பவதிவா நேதி சம்சயோ அச்சுத சேவினாம் அப்படின்னு ஸ்ரீமத் ரகசத்ரே சார் ஒரு ஸ்லோகம் உதாரிச்சிருக்கார் சுவாமி. அதாவது பக்தியோக நிஷ்டாளர்கள்னா சித்தி வருமா வராதான்னு கூட சந்தேகம் இருக்கலாமா, ஆனால் சரணாகதன் இருக்கானே அவனுக்கு மாத்திரம் பயமே கிடையாதான். நிச்சயம் சரணாகதியானது பலத்தை கொடுத்துடும். அந்த மாதிரி ஒசந்தது சரணாகதி, அதுக்கு சமயம் எதுவும் கிடையாது. அதனால சரணாகதின்றது நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப சொந்ததா சொல்லிருக்கோம். அது நம்ம ஒத்துக்கிறது உண்டு இல்லை, பிரமாண சித்தம் அது. ஸ்ருதிகள் காமிச்சிட்டு போயிருக்கு, பாஷகர் கத்தியத்துல சாதிச்சுட்டார், கீதா பாஷ்யத்துல சாதிக்கிறார், கீதையில சாதிச்சுட்டார் பெருமாள், கீதா பாஷத்தை கோடிட்டு காமிக்கிறார். அதுக்கு சுவாமி தேசிகனும் விவரம் பண்றக்கிறது, ரகசிய கிரந்தங்கள்லாம் அவ்வளவு வந்திருக்கு. அதனால சரணாகதின்றது ரொம்ப வசந்தது. இந்த உசந்த சரணாகதிய நாம என்னைக்கும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம். நம்ம சம்பிரதாயத்துல சரணாகதின்றது ரொம்ப தூக்கி வச்சு பண்ணிட்டு இருக்கோம். தெங்களா தென்னாச்சார சம்பிரதாயத்திலையும் சரணாகதி உண்டு. அவளுக்கு வந்து சமாசரணாகச்ச அவ பெரியவா பண்ணி வச்சுருவாளாம். ஆனால் நம்ம மோக்ஷோபாயமா நாம சொல்றோம் இல்லையோ, அந்த மோக்ஷோபாயமா அவ ஒத்துக்கல, அவ்வளவுதான். மத்தபடி நம்ம மோக்ஷோபாயமாவே நம்ம ஒத்துட்டு இருக்கோம். அவன் அதை ஒத்துக்கல. இந்த ஊர்ல டிஏ கிருஷ்ணமாச்சார சுவாமின்னு பெரிய பண்டிதர் இருந்தார், தென்னாச்சார சம்பிரதாயத்துல ஆச்சாரிய குருடா எழுந்துருளை நிறைய சிஷ்யா இருக்கு. அந்த மகானுடையெல்லாம் பரமபிரீதியோட இருப்பார், உத்தமூர் சுவாமி கிட்ட நியாயம் எல்லாம் வசிச்சிருக்காரு. அவர் அப்படிப்பட்டவன் என்கிட்ட அதை சொல்றாரு என்கிட்ட, இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் சரணாகதி இல்லைன்றது கிடையாது, நீங்க வந்து உபாயமா ஒத்துண்டீங்க மோக்ஷோபாயமா. எங்களுக்கு மோக்ஷோபாயமா நாங்க ஒத்துக்கல, ஆனால் சரணாகதி நாங்க பண்ணிடுவோம், அவ்வளவுதான் அப்படின்னுட்டு அவ சொல்லிருக்கா. அதனால அவளுக்கும் சரணாகதி உண்டு, நமக்கும் சரணாகதி உண்டு.
வேதம் இதுதான் நமக்கு உபாயமாவே நம்ம அதை பரிகிரகிக்கிறோம். அவன் அதை மாதிரி பரிகிரகிக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். அது சம்பிரதாய விஷயங்கள். அது கூட காரணங்கள்லாம் அவன் என்ன சொல்றா, ஒரு உபாயத்தை அனுப்பிச்சுதான் எம்பெருமான் அவளை அனுகிரகிப்பான் அப்படின்னு சொன்னா அவனுடைய காருண்யத்துக்கு இழுக்கான், சகஜ காருண்யத்துக்கு. அவன் தான் சித்தமா இருக்கானே, நான் கொடுக்குறேன் வா வா வான்னு கூட்டு கூட்டு அவன் கொடுக்குறேன்றான். அவன் அப்படி இருக்கச்சே அது சரணாகதி பண்றதுன்றது வேண்டியதில்லை அப்படின்னு அவ சொல்ற. நாம அதுக்கப்ப சொல்றோம், அப்படின்னா ஒருத்தருக்கு சரணாகதி பெருமாள் கொடுக்குறார், இன்னொருத்தருக்கு தரமாட்டேன், மோட்சம் கொடுக்குற இன்னொருத்தருக்கு தரல அப்படின்னாக்கா அப்ப பக்ஷபாதம்ன்ற தோஷம் வந்துடும். அது பெருமாள் பெருமாளுக்கு பெரிய தோஷம். ஆனால் தயையை பத்தி காருண்யத்தை சொல்லச்சே, நிர்ஹேதுக தயை சஹேதுக தயைன்னுட்டு இந்த ரெண்டு தயைகளை ஒத்துன்றிருக்கா. அவன் அதெல்லாம் ஒத்துன்னு தான் ஆகணும். நம்ம பெருமாளை பிரார்த்திச்சுண்டு நடக்கிறது. முகுந்த கருணாம் வந்தே முக்தேஷ் அதிக வத்சலாம் ஸ்வரூப சம்சோவிய நிர்ஹேதுக சஹேது கவு அப்படின்னுட்டு தேசிகன் சாதிச்சிருக்கிறான். ஆனா எங்கேன்னு தெரியல, அந்த கிரந்தம் எங்கேன்னு தெரியல. குமார வரத தேசிகன் பராயத்தாதி கிரந்தத்தை உதாரிச்சிருக்கார், அப்ப அதை நம்ம பார்த்திருக்கோம். அதனால இங்க வந்து இத மாதிரி இருக்கு. அதனால பக்ஷபாத தோஷம் வரக்கூடாது பெருமாளுக்கு. நிர்ஹேதுகதையினால நம்முடைய ஆத்மசத்தா நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும் அனித்யங்கள் அனித்தியேச்சா உற்பன்னங்களாயும் இருக்கை அப்படின்லாம் தேசிகன் சாச்சிருக்கிறது. அதனால அவைகள்லாம் நிர்ஹேதுகதையில சேர்ந்துடும். இதோ நாம இருக்கோம், நாம் இருக்கிறது நம்மளுடைய சத்தா, நம்ம நித்தியமா எப்பொழுதும் இருக்கணும் நாமும், அதெல்லாம் நிர்ஹேதுக தயினால உண்டானது. ஆனால் சஹேதுக தயின்றது என்னதுன்னு பிரபஞ்ச சிருஷ்டி நம்மளெல்லாம் வந்து அனுகிரகிக்கிறது, நம்மளுடைய புண்ணியபாபகுணமாக நமக்கு நல்லதோ கெட்டதோ அனுகிரகிக்கிறது, இந்த மாதிரி சரணாதி பண்ணா மோட்சத்தடை அனுகிரகிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறது தெரிஞ்சோ இதெல்லாம் சஹேதுக தயை அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம விரிவா வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதனால இந்த பக்ஷபாத தோஷம் வரக்கூடாது பெருமாளுக்கு. அதெல்லாம் வைஷம்ய நைர்குண்யேன சாபேக்ஷத்துவ அதெல்லாம் சாச்சிருக்காரு. அதனால இந்த இடத்துல வந்து சரணாகதியானது அவ்வளவு வசந்தது. அந்த சரணாகதியை சொல்லலைன்னாக்கா தேசிகனுக்கு திருவுள்ள முகப்பா இருக்கவே இருக்காது. அதனால இப்ப சாய்க்கிறார். நமக்கு புராணம் கூட முக்கியம், எல்லாமே நமக்கு முக்கியம்தான். அவைகள்லாம் உபபிரமணங்கள், அவைகள்லாம் சொல்றது. இந்த மாதிரி சரணாதியை பண்ணிட்டான்னாக்க அவனுக்கு தியானம் பக்தி யோகம் பண்ணாட்டா கூட சம்சாரத்தை தாண்டி பெருமானுடைய திருவடி அடைஞ்சிடுவா, மோட்சத்தை அடைஞ்சிடுவா அப்படின்னு சொல்றக்கு. இப்போ அதுக்கு நீ என்ன சொல்ல போற பதில்? அதனால பக்தி யோகத்தை பத்தி இப்ப சொல்ல வேண்டாமே, எதுக்கு இந்த மாதிரி பக்தி யோகத்தை பத்தி உள்ளதுன்னு சொல்றது? சர்வ பிராயசித்தமா இந்த பக்தி யோகமானது இருக்குது அப்படின்லாம் சுவாமி சாச்சிருக்கார், பாஷிகாரர் சாய்க்கிறார், அவாரி பராசரர் சொன்னார், எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி சரியா இருக்கும், தேவையில்லையே அப்படின்னு கேட்டுண்டாக்கா அதுக்கு வாஸ்தவமான விஷயம், நீங்க சொல்றது சரிதான். என்னன்னா சரணாகதி வந்து பண்ணினாக்க அந்த இடத்துல இவனுக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி உபனிஷத் வாக்கியமே முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு சொல்றது. முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியேன்னு சொல்லி நான் முமுக்ஷுவாக மோட்சத்தை விரும்புவனாக இங்கேருந்து சம்சாரத்திலேருந்து விடுபட்டு மோட்சத்தை விரும்பவனாக உன்னை சரணடைகிறேன் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. சேதாசுர உபநிடதையும் இருக்கு. அதனால இந்த உபநிடத்து வாக்கியங்கள்னால சரணாகதி ஒத்தம் பண்ணினான்னாக்க அவனுக்கு மோட்சம் நிச்சயம் கிடைக்கும். அதனால சம்சாரத்தை தாண்டிடுவான் அவன், அவனுக்கு பலன் நிச்சயம் உண்டு, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, சந்தேகமே கிடையாது, நிச்சயம் அது உண்டு. தாவத் பர்யந்தம்
ஒத்துண்டு. ஆனால் பக்தி யோகம் இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. பக்தி யோகம் இல்லைன்னு சொல்றதுக்கு நீ எங்கேயாவது ஏதாவது காரணம் காமிக்கும், ஏதாவது ஒரு பிரமாணம் காமிக்கணும். பக்தி யோகம் இல்லாட்டாக்க இவனுக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு நாங்கள் சொல்றோம். பக்தி யோகம் இருந்ததுன்னாக்கா சர்வப்பிராயசித்தமாக ஆயிடும். எந்த பாபம் பண்ணாலும் பக்தி யோகமானது சர்வப்பிராயசித்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அது இல்லை அப்படிங்கிறதுக்கு நீ எனக்கு பிரமாணம் காமி. சரணாகதியை ஒத்துக்கிறோம், சரணாகதியும் சர்வப்பிராயசித்தம் தான், அதையும் ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த பக்தி யோகம் அது கிடையாது அப்படிங்கிறதுக்கு எங்கேயாவது பிரமாணம் நீ காமி எனக்கு, அது காமி அப்படின்னுட்டு சுவாமி கேட்கிற இப்போ. இல்லை தியான யோக விவர்ஜிதாக நீங்க பதம் இருக்கே, தியான யோக விவர்ஜிதாக நீங்க பதம் இருக்கு. தியான யோகம் இல்லாமலும் இவா மோட்சத்தை அடைவா சரணாகதி பண்ணினதுனால அப்படின்னு இருக்கே, அப்ப பக்தி யோகம் வேண்டாம் தானே அர்த்தம், சரணாகதி தான் பிரதானம், பக்தி யோகம் இல்லை அப்படின்னு தான் திருவுள்ளம் இந்த முனிவர்களுக்கு. அதனால பக்தி யோகமே வேண்டாமே, அது சர்வப்பிராயசித்தமா இருக்க வேண்டாமே அப்படின்னு அவன் ஆட்சேபிக்கிறான் பூர்வபக்ஷி. ஏன்னா அந்த பதம் தியான யோக விவர்ஜிதாக, தியான யோகத்திலிருந்து வர்ஜிதங்களா, வர்ஜித விட்டவர்களாக, தியான யோகம் இல்லாமல் சரணாகதியை மட்டும் பண்றவர்கள் அப்படின்னு தான் இங்க அர்த்தம். அதனால இல்லைன்னு தானே அர்த்தம், இதை காட்டில வேற உனக்கு என்ன பிரமாணம் அப்படின்னுட்டு அங்க கேள்வி வருது. இதுக்கு சமாதானம் சொல்லணும். அதுக்கு சுவாமி என்ன சாய்க்கிற, அங்க என்ன இருக்கு நீயே பாரு, தியான யோக விவர்ஜிதாகன் இருக்கு, அதுக்கு அடுத்த பதம் தேபி மிருத்யுமதிக்ரம்ய யாந்தி தத் வைஷ்ணவம் பதம், தே அபி அப்படின்னு இருக்கு. அபி அப்படின்னா அவர்கள் கூட அப்படின்னு அர்த்தம். அவர்கள் கூட அப்படின்னாக்கா அபிசப்தம் என்ன பண்றதுன்னாக்கா சமுச்சய அர்த்தத்தை சொல்லிடும். பக்தி யோகம் அதை பண்ற, அதை பண்ணினாலும் சர்வப்பிராயசித்தமா ஆயிடும், அது ஆயிடுத்துனாக்கா இவாளுக்கு மோட்சம் கிடைச்சிடும். அதே மாதிரி யார் ஒன்னு சரணாகதி பண்றாளோ, பக்தி யோகம் பண்ணல சரணாகதி பண்ணினா அவளும் மோட்சத்தை அடைஞ்சிடுவா, உன் திருவடியை அடைஞ்சிடுவா, உன்னுடைய இருப்பிடமான பரமபதத்தை அடைஞ்சிடுவா அப்படின்னு இங்க சொல்றது. இதுல என்ன விரோதம் இருக்கு? பக்தி தியான யோக விவரிச்சதாக இருக்க உண்மை, என்ன அர்த்தம்? சரணாகதி இருக்கே, இந்த சரணாகதி ஒருத்தன் பண்றான்னாக்கா சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரசத்திரை சாரத்தில் சாதிச்சிருக்கார், சரணாகதிங்கிறது பிரம்மாஸ்திரம் மாதிரி, பிரம்மாஸ்திரம் இருக்குதே அதனால ஒருத்தன் கட்டப்பட்டான்னாக்கா அதுக்கு வேற எத்தையும் வச்சும் கட்டக்கூடாது, வேற எதையாவது ஒன்னு கட்டிட்டோம்னாக்கா அந்த பிரம்மாஸ்திரம் என்ன ஆகும் அப்படின்னா அது தானே அவுந்துன்றோம். அனுமன் அவரை வந்து இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தினால கட்டிட்டான், கட்டிட்ட உடனே பிரம்மா வரம் இருக்கு இவருக்கு, அதனால இவருக்கு தெரியறது அனுமானுக்கு நமக்கு அழிவு கிடையாது, ஆனா பிரம்மாஸ்திரம் அவருக்கு நான் கட்டுப்பட்டு ஆகணும் அப்படின்னு கையை கூப்பி கட்டுப்பட்டு விட்டார். ஆனால் இந்த ராட்சச கும்பல் என்ன பண்ணிச்சுன்னா பயம் சந்தேகம், இந்த அனுமான் எத்தனை வேணாலும் பண்ணுவார், இவ்வளவு பலவானா இருக்கான் இந்த குரங்கு இப்படி இருக்கு, அதனால கயத்தை வச்சு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சுதான் பிரம்மாஸ்திரம் அவந்து விட்டான். அப்ப அனுமான் நினைச்சுக்கிற சுந்தரகாண்டத்துல வருது, இப்படி மூடாளா இருக்காளே இவாள்லாம், எனக்கு இப்ப இதுங்கெல்லாம் கட்டி விட்டதுனால பிரம்மாஸ்திரம் தானே அவந்துருத்தோ, ஒரு க்ஷணம் இதுங்கெல்லாம் ரெண்டு தட்டு நான் கிளம்பி போடுவேன், ஆனா நான் போகாம இருக்கேன், ஏன் தெரியுமோ வந்த காரியம் சீதையை பார்க்கறது உண்டு இல்லை, ராவணனுக்கு பயத்தை கிளப்பி விடணும், அதை கிளப்பியாச்சு, ராவணனை நேர பார்க்கணும், நேர பார்த்து ராமனுடைய உள்ளக்கிடக்கையை சொல்லணும் அப்படின்னா அங்க போறது. அங்க என்ன விசேஷம், ஒரு பிரம்மாஸ்திரத்தினால கட்டப்பட்டால் வேற எத்தையாவது வச்சு கயத்தை கயத்து வச்சு ஏதோ கட்டினோம்னாக்கா அப்ப என்ன ஆகும்னா அந்த பிரம்மாஸ்திரம் வந்துடும். அந்த மாதிரி சுவாமி
சரணாகதி ஒருத்தன் பண்ணினான்னு வச்சுக்கோங்கோ, அதுக்கு வேற ஒண்ணுமே கூடாது, வேற எந்த உபாயமும் கூடாது. திரௌபதி அவ வந்து பிரார்த்திக்கிறா, என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு வஸ்திராபரணத்தை தப்போ பெருமாள் கிட்ட வரல. ஏன் அப்படின்னா அவ புடவையை தான் எடுத்து பார்த்தா, அவன் இழுக்கச்ச புடவையை தான் பிடிச்சுக்கிறான். அதே மாதிரியாக அவ தம் கையால் எப்படி அழுத்தின்றாளாம் புடவைய, அப்பெல்லாம் பெருமாள் கிட்ட வரல. ஏன்னா அவ பிரயத்தனம் அங்க இருக்கு. கடைசியில ரெண்டு கையும் கூப்பிட்டு விட்டா. அப்ப அவ பாடுற அவ பிரார்த்திக்கிறாவோ, கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் அப்படின்னு கையை கூப்பிடுறாவ, மேல கை ரெண்டு கையும் தலைக்கு மேல தூக்கிட்டா. அந்த சமயத்துல தான் பெருமாள் ரட்சிக்கிறார். அதனால இது பிரம்மாஸ்திரம் மாதிரி இருக்கு, இதுக்கு வேற எதுவுமே கூட இருக்கக்கூடாது. சரணாகதி உண்டிதான், கையை கூப்பிட்டு சர்வாத்மா ஆகிஞ்சன்யம் மகாவிஸ்வாசம் கோப்திருத்த வரணம் ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம் இதுதான். இது இருந்துருத்தோம்னாக்க தான பெருமாள் அனுகிரகிச்சுடுவேன், அதனால என்னால என்ன காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு நினைச்சுன்னு ஏதாவது நம்ம பண்ணினோம்னாக்கா அது பண்ணாது. இப்போ இவன் சரணாகதி பண்றேன்னு சொல்லிட்டு கூடவே பக்தி யோகம் இதுக்கு ஒருத்தர நான் பண்றேன்னு சொன்னாக்கா, அப்ப சரணாகதி பலிக்காது, சரணாகதி பலிக்காது. அதனால இந்த சரணாகதிய ஒருத்தன் அனுட்டிக்கிறான், அவன் அனுட்டிச்சான்னாக்கா அப்ப வேற எந்த உபாயாந்தரத்தை அபேட்சிக்கவே கூடாது. எவனும் அபேட்சிக்க கூடாது, சரணாகதியும் அபேட்சிக்காது. அதனால என்ன பண்ணணும், பகவான் கிட்ட அப்படி எதையும் எதிர்பார்க்காம, எந்த சிந்தனையும் இல்லாமல், எந்த உபாயத்தையும் எதிர்பார்க்காம சரணாகதி உண்டியே பிடிச்சுக்கணும். அகமஸ்மி அபராதானாம் ஆலய அகிஞ்சனஹ அகதிஹி அப்படின்லாம் ஸ்லோகம் உதாரிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அதனால தானும் உதாரிக்கிறார், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு அந்த மாதிரி பிரார்த்திக்கணும். இதுதான் சரணாகதி. இந்த சரணாகதிக்கு விரோதமாக வேற எதையும் பண்ணக்கூடாதாச்சே, அதனால தியான யோக விவரிச்சிட்டாக, தியான யோகத்தை அவ ஆசிரியக்கல, சரணாகதி உண்டி பண்ணினா அப்படின்னு அங்க சொல்றது. அதனால அதுதான் இங்க இருக்கு. அதனால தேபி தேபி மிருத்தியும் அதிக்கிரமிய யாந்தி தத் வைஷ்ணவம் பதம்னு அங்க ஸ்லோகம் இருக்கு. அதனால தேபி அவர்களும் கூட, அவர்கள் கூட சம்சாரத்திலிருந்து மீண்டு பெருமாள்கிட்ட போய் அடைஞ்சிடுவா அப்படின்னு தான் இருக்கு. அவர்களும் கூடன்னு சொன்னதுனால தியான யோகம் முக்கியமானது, அதையும் அனுஷ்டிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் சரணாகதி பண்றதா இருந்தா அதை பண்ணிக்கலாம், ரெண்டுத்துக்கும் விரோதமே கிடையாது, ரெண்டுத்துக்கும் விரோதம் இல்லை. அதனால ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்து பண்ண வேண்டாம், ஒண்ணு பண்ணாலே போறும். நானா சப்தாதி பேதா விகல்போ அவசிஷ்ட பலத்வா மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல இருபத்தஞ்சாம் அதிகரணத்துல 24 அதிகரணத்துலயும் சொல்லியிருக்கார் சூத்திரக்காரர். அங்க ஞாசவத்தியும் சேர்த்துட்டார் சுதப்பிரகாசிகாச்சார், ஞாசவத்தியும் கூட சரி விகல்பம் பண்ணிக்கணும். நகர வித்தியை அனுட்டி அல்லது விஸ்வார வித்தியா அல்லது சாண்டில்ய வித்தியா அது மாதிரி ஞாச வித்தியை அனுட்டிச்சுக்கோ, சரணாகதியை அனுட்டிச்சுக்கோ, ஏதாவது ஒண்ணும் அப்படின்னு சாச்சுட்டார். இன்னொரு விஷயம் இருக்கு, நமக்கு பக்தி யோகம் இருக்கு, சரணாகதனுக்கும் பக்தி யோகம் இருக்கு. அது எப்படி அப்படின்னாக்கா பல திசைன்னு சொல்றார் சுவாமி வந்து. அதிகாரி விபாக அதிகாரத்துல ஞாபகம் ஸ்ரீமதிரகசாரத்துல அங்க சாய்க்கும் பொழுது அது பலசாதன சுதந்திராங்க பிரபத்திபியாம் பிரபன்னாவத்ர தரிசிதௌ பலசாதன பக்திபியாம் பக்தா விபிசதா உபௌ அப்படின்னு விட்டார். இப்ப நாமெல்லாம் என்ன பண்றோம்னாக்கா சுதந்திர பிரபத்தி அனுட்டிச்சுட்டு இருக்கோம், அதனால நம்ம எல்லாம் பிரபன்னாள். பக்தியோக நிஷ்டனுக்கு சரணாகதி உண்டு,
அது அங்க பிரபத்தின் பேர். அதுக்கு பெருமான சரணாகதி அடைஞ்சுட்டு சரணாகதி பண்ணி அது மோக்ஷோபாயமா இல்ல. அது அந்த சரணாகதி பண்றதுன்றது மோக்ஷோபாயமாக அனுட்டிப்பதே இல்லை. வேற என்னது அது அப்படின்னாக்க அங்க பிரபத்தி. அது பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கு. அதனால பக்தி யோகத்திலையும் பிரபத்தி இருக்கு, பிரபத்திலையும் பக்தி இருக்கு. எப்படி அப்படின்னாக்க சுதந்திர அங்க பிரபத்திபியம், சுதந்திர பிரபத்தி நாம எல்லாம் அனுட்டிக்கிறது. மகா ஞானிகள்லாம் இருந்தாலே இவர் சொல்ற ஆனவந்த தான் அவதரிச்ச வம்சத்தை பத்தி சொட்டை குலத்தவர்னே பேர் அதில் சொல்லச்சே ஜனித்வாகம் வம்சே மகதி ஜெகதி கியாத யசசாம் அப்படிங்கிறார். அங்க கியாத யசசாம்ன்றதுக்கு இந்த சுவாமி தேசிகன் வியாக்கியானம் இதுல ஸ்தோத்திர ரத்ன வியாக்கியானத்துல யோகத்தை அனுஷ்டிச்சவாள் ரொம்ப பிரசித்தமானவாள்லாம், ரொம்ப புகழுடையவர்களாம் இவர்கள்லாம். அப்படிப்பட்ட வம்சத்துல பிறந்தவன் நானு அப்படின்னுட்டு இந்த ஷடமனுஷ கோத்திரம் இருக்கு இல்லையா, அதுலதான் அவர் அவதரிச்சார். அதனால இந்த ஷடமனுஷ கோத்திரத்துல நாதமணிகள் வம்சம் அந்த மகான்கள்லாம் எல்லாருமே மகா யோகிகளா இருந்தவாளாம். மகா யோகிகளா இருந்ததுனால அந்த மாதிரி யோக யோகத்தை அனுட்டி அனுஷ்டிச்சவாளுடைய குலத்துல பிறந்தவாள். அவள்லாம் என்ன பண்ணுவான்னாக்க அங்கமாக பிரபத்தியை பண்ணிவிடுவா. அதே நாமெல்லாம் சுதந்திரமான பிரபத்தியை பண்றோம். அதனால பக்தி யோக நிஷ்டனுக்கும் பிரபன்னன் பேர் சொல்லலாம். சுதந்திர பிரபத்தி பண்றதுனால நமக்கு பிரபன்னே பேரு. அதனாலதான் நம்மளுக்கு பிரபன்ன தின சந்தான கூடஸ்தர் அப்படின்னு பேரு. அதனாலதான் அவர் நமக்கு ஆச்சாரியர் ஆகிட்டார் அவர். இது இந்த உபாயத்தை இது ஒரு விஷயம். அதன் பிறகு பல சாதன பக்திபியாம் பக்தா அப்பிச்சு தா உபவ் அப்படிங்கிறார். பல சுதந்திர பிரபத்தி பண்ணான்னாக்க பிரபத்தி உத்தர காலம் இருக்கு பாருங்கோ, அது பக்தி யோகம் மாதிரி. அதாவது பல தசை பகவானையும் நினைச்சுண்டு பகவானுக்கு ஐங்கரியம் பண்றது, பகவானுடைய கோயிலில் போய் சேவிக்கிறது, பாராயணம் பண்றது, ஏதோ என்னவோ ஒன்று பெருமாளுக்கு பண்ணிகிட்டே இருக்கிறது. அது மாதிரி சந்தோஷார்த்தம் விமரிசதி மகூ நீங்க பண்றீங்க பாருங்கோ. சத்யர் அத்தியாத்ம வித்யாம் எப்பொழுதும் சந்தோஷம் வரணுமா மனசுல. அதுக்கோசரம்தான் இந்த மாதிரி வேதாந்தங்கள்லாம் காலக்ஷேபம் பண்றது அல்லது சிந்தனை பண்றது. தயவுப்பண்ணோ நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த அதிகன சார் அவர் சேவிக்கிறோம். அப்படி சேவிக்கிறதுனால அந்த சேவிக்கிற கால பரிகிறது எவ்வளவு ஆனந்தம் இருக்கு. அதே மாதிரி இது முடிஞ்ச முன்னாடி என் கீதா பாஷன் சொல்ல போறேன், அது எவ்வளவு ஆனந்தமா இருக்குது கேட்கறதுக்கு, அதுவும் சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் பக்தி யோகம் தான். இதெல்லாம் எப்படின்னா பழமா இருக்குது, பலதசை உபாய தசை இல்லை, பலதசை. இது பல சாதன பக்தி அபியாம் உபாயமாக அனுஷ்டிச்சான்னாக்கா மோட்ச உபாயமாக மோட்ச சாதனமாக இந்த பக்தி யோகத்தை அனுட்டிக்கலாம். அதனால பக்தன் அவனுக்கு பேரு. அது மாதிரி பக்தி யோகம் பலதசையா போயிடுச்சுன்னு அப்பவும் அவனுக்கு பக்தன் பேர். பிரபன்னனுக்கும் பக்தன் பேரு, பக்தனுக்கும் பிரபன்னன் பேரு அப்படின்னு சாதிக்கிறேன். அதனால ஒரு பிரபத்திய மோக்ஷோபாயமா நம்மளாம் அனுட்டிச்சாக்க இதெல்லாம் பலதசை. இப்ப நீங்க பண்றதெல்லாம் என்ன, எப்ப எப்ப அவகாசம் கிடைக்கிறதோ இந்த வேதாந்த விஷயத்துல உள்ள நுழைஞ்சிடுறீங்கோ, நித்தியப்படி ஏதாவது ஒரு உபன்யாசம் கேட்கறீங்கோ, ஏதாவது அப்பூர்வ வேதாந்த விஷயங்களையே கேட்டுட்டு பொழுது போக்கிட்டு இருக்கீங்களோ, இதுதான் பலதசா. அதாவது பகவத் சம்பந்தமா இருக்கணும், பெருமாள் விஷயமாக அனுபவிச்சு கேட்டு இருக்கீங்களோ இல்லையோ, இது உசந்தது. இதுதான் பலதசைன்னு சொல்றது. இதுதான் பக்தி யோகம். எம்பெருமானையே பண்ணணும், நினைக்கணும், தியானம் பண்ணணும், சிந்தனை பண்ணணும். அதனால இது இல்லைன்னு யாரு சொன்னா, அதனால தியான யோக விவர்த்திதாகான்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், உபாயமாக அதை அனுட்டிக்கல, பலதசையை தான் அனுட்டிக்கிறார். உபாயமாக அனுட்டிக்கலைன்றதுலதான் திருவள்ளம். அதனால அதுல ஒரு தோஷமும் வரலையே, ஒரு தோஷமும் அதுல வரல. அதனால இங்க வந்து தேபி அப்படின்னு அபிசப்தம் இருக்கு. அபிசப்தம் இருக்கு
இருக்கிறதுனாலயே நீ தெரிஞ்சுட்டுள்ளான். அதுவும் சரணாகதியும் உபாயம், பக்தி யோகமும் உபாயம் அப்படின்னுட்டு தெரிஞ்சுட்டுனோம். சரி, அப்படியானாக்க எதுக்கு இது மாதிரி ரெண்டு விதம்? இப்போ பக்தி யோகம்ன்றது எத்தனையோ பிரம்ம வித்தியைகள், ஆனால் சரணாகதின்றது பக்தி யோகமா இல்லையே? அது சுலபமான இதுவா தானே இருக்கு அப்படின்னா அதுக்கு சொல்ற. அதாவது இது கௌரவம் லாகவம் அப்படின்னு ரெண்டு உண்டு. ஒத்தன் கடினமான வழியை ஒத்தனால பண்ண முடியும். இந்த சின்ன பசங்களெல்லாம் ஆசனம் போட சொல்லுவா ஸ்கூல்ல எல்லாம், நாங்கெல்லாம் படிக்கிச்சு. என்னால என்ன ஆசனம் போட முடியும் அதை முடி நான் போட்டுருவோம் சின்னதா சாதாரணமா. அதே இன்னும் பசங்க சில பேர் சிரசாசனம் போடுவான், அப்படியே அனாயாசமா நிற்பான். நமக்கு அது வரல. எது எனக்கு லகுவா இருக்கோ அதை நான் பண்ணிட்டு போவேன். ஒத்தன் எனக்கு குருவா இருக்கிறத என்னால பண்ண முடியும், குருவா இருக்கிறத பண்ண முடியும். ஒரு உதாரணம் சொன்னா ரொம்ப அழகா இருக்கும். அது இது இருக்கு பாருங்க, நம்ம அங்கெல்லாம் யாராவது பகவத் சங்கல்பத்தினால பெருமாள் திருவடி அடைஞ்சிடான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு கைங்கரியம் பண்றா. அப்ப சபண்டீகரணத்துல சுவாமியா இருப்பா. சபண்டீகரணத்துல நாலு ஸ்தானம், அது மாதிரி ஏகோதிஷ்டம் ஒரு ஸ்தானம், அஞ்சு ஸ்தானம் சோதகமும் விட்டுருங்கோ, அதனால ஒன்றும் கஷ்டம் கிடையாது. மீதி அஞ்சு இருக்கோ இல்லையோ, அது ஏகோதிஷ்டம் இருந்தாக்கா 30,000 ஏதோ காயத்ரி பண்ணணும், 12 ஏதோ நிறைய சொல்றா அது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் காயத்ரி மந்திரம் இதெல்லாம் உண்டு. அது அது மாதிரி சமுத்திர ஸ்நானம் பண்ணலாம், நதி ஸ்நானம், மகாநதி ஸ்நானம், இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த சுவாமி இதெல்லாம் எழுதியிருக்காரு ஜெயவாச சுவாமி. இன்னும் ஒன்று பண்ணலாமா, காற்றால எழுந்து சீக்கிரம் தீர்த்தாங்கன்னு 8 மணிக்கு, அதாவது தீட்டு போறது எல்லாமே சூரியோதயம் ஆகி 6 நாளைக்கு ஆகணும், ஒரு 8 8 காலுக்கா தீர்த்தாங்கிட்டு நித்திய அனுஷ்டானத்தை பண்ணிட்டு பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு வேதம் முழுக்க ஒரு வாட்டி பாராயணம் பண்ணிடணும். முழுக்க பாராயணம் பண்ணிட்டாக்கா அது கிட்டத்தட்ட ஒரு ராத்திரி 8 9 ஆயிடும், சாப்பிடாம பண்ணணும். அதன் பிறகுதான் சாப்பிடணும். இது ஒரு மார்க்கம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1000 காயத்ரி தான், 10,000 காயத்ரினா 10 நாள் பண்ணணும். 18,000 15,000 30,000லாம் இருக்கு அதுக்கு பிராயசித்தம். சுவாமி எழுதியிருக்கார் அதெல்லாம், அதெல்லாம் வந்து கிரந்தங்கள்ல இருக்கு, தர்மசாஸ்திரங்கள் சுவாமி தமிழ்ல எழுதியிருக்க, அதெல்லாம் அறிய வாசிச்சிருக்கேன். அதனால இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி வரிசையா பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப குருபூதம். சில பேர் என்ன பண்ணுவா, ஒரு நாள் முழுக்க பாராயணம் பண்ணிடுவா, கஷ்டப்பட்டு பாராயணம் பண்ணிட்டு ஒரு நாள்லயே முடிவுடுது நிம்மதியா அப்படின்னுட்டு. எவ்வளவு சாப்பிடாம காத்தால ஆரம்பிச்சு ராத்திரி 7 மணி வரையும் 8 மணி வரையும் பண்ணி அதன் பிறகு சாப்பிடுறதுன்றது எவ்வளவு கஷ்டம். அது ரொம்ப குருபூதம், ரொம்ப பெருசு கஷ்டம். அதை சில பேர் பண்ணுவார். இன்னும் சில பேர் 10 நாள் 12 நாள் இந்த மாதிரி நித்தியப்படி 1000 1000 காயத்ரி பண்ணி அதுல அவா குறைச்சிடுவா, அந்த பிராயசத்தை பண்ணிடுவா. நாவல் மாதம் பெரிய சுவாமி என்ன பண்ணேரம், ரொம்ப சுலபமான லாகவமான ஒரு பிராயசித்தமா. என்ன பிராயசித்தம் தெரியுமோ, அவ வந்து அந்த சிராதத்துல நிமந்திரம் தருவர், அதுல சொம்பு தாலி மோதிரம் வேஷ்டி பணம் இதெல்லாம் அன்னைக்கு காத்தால இருந்த தீர்த்தாமன் அந்த 7 நாள் கழிச்சு 8வது நாள் சந்தியாவனெல்லாம் பண்ணிட்டு ஆத்து வாசல் வந்தேனும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு போயிட்டு இருந்தேன் வீதியில, இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டேரும். இங்க வாரன் கூட்ட உடனே அவர் வந்தேன் அடியே அப்படின்னு சேவிச்சேரும், சரிக்காதே அப்படின்னு இவர் அந்த அத்தனையும் ஒரு தட்டுல வச்சு எத்தனை பாட்டு வச்சு அவரை கொடுத்து சேவிச்சுட்டு போயிட்டு வரோம் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேவிச்சுட்டு என்ன. இது ரொம்ப லகுவான, யாருக்கும் மனசு வராது. நான் சொம்ப யார் தருவா, ஸ்தாலி யார் தருவா, மோதன யார் தருவா அப்படின்னு தான் தோணும். ஆனா பெரிய சுவாமி நாவல்பாம பெரிய சுவாமி சேவிச்சு அப்படியே கொடுத்து அனுப்பிச்சுட்டேன், முடிஞ்சு போச்சு, எல்லா பிராயசத்தையும் முடிஞ்சு போச்சான். அத மாதிரி முக்கூர் ரிஷிங்கிற பத்தி சொல்லுவாரு. முக்கூர் ரிஷிங்கர் வந்து தெற்க ஊர் மறந்து கொடுத்து அந்த மகான் கிட்ட காலக்ஷேபம் பண்ண தெற்கு மனசு இருக்கிறது வெள்ள வேண்டும் பெரிய மகான் அவர்கிட்ட காலக்ஷேபம் பண்ண. அதுக்கப்புறம் அவர் வந்து திருநாள் அலங்கரிச்சுட்டார், பரம குடிச்சுட்டார். சுவாமி முக்கூர் சுவாமிக்கு ஐஷிங்கருக்கு ஆசை பூர்வாசிரமத்துல,
தான் ஒரு ஸ்தானத்துல இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனா அந்த சுவாமியினுடைய குமாரால்லாம் இவரை சொல்லவே இல்லை, சுவாமியா இருக்கணும்ட்டு சொல்லவே இல்லை, பிரார்த்திக்கல. இவருக்கோ ஏக்கம், கேட்டு இருக்க கூடாது. அதனால நான் சுவாமியா இருக்கேன்னு கேட்டு இருந்தா கேட்க கூடாது, சொல்லலாம் உனக்கு மனுஷாலே இல்லைன்னா என்ன உபயோகப்படுத்திக்கோ அப்படின்னு வேணா சொல்லலாம், நான் இருக்கேன் அப்படின்னு கேட்டு இருக்க கூடாது. இது மாதிரி இருக்கு வாக்கியம். இவர் என்ன பண்ணாருனாக்கா, முக்குவர் இளைஞர் பார்த்த எனக்கு வந்து இதுவாகலையே, மனசு ஒரு கஷ்டம் இருக்கு, நம்மள இதுவரையிலே கூப்பிடவே இல்லையே கூப்பிடவே இல்லையான்னு. அப்புறம் ஒரு சுவாமி வந்து காவேரி கரை அண்ணண்ட கிராமத்திலேருந்து இந்த கிராமத்துக்கு வரணும், இந்த சுவாமியினுடைய ஸ்ரீ கிராமத்துக்கு அவர் வரணும், அவர் பரம சாது, அவர் வரப்போறேன்னு தெரிஞ்சு விட்டார். சுவாமி என்ன பண்ணார், முக்கூர் இங்க நேர போய் உட்கார்ந்து விட்டார் நதிக்கரையில, அவர் எப்ப வருவேன்னு தெரிஞ்சுண்டு. அவர் வரைச்ச அந்த சுவாமியை பார்த்து, இங்க பாரு நீ கணக்க அந்த சுவாமி திருமாலிக்கு வந்த தொலைச்சு விடுவோம், உண்மை தொலைச்சு விடுவோம், உண்மை அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க கூடாது, நான் வந்து சாயங்காலம் வருவேன், அது பிறந்த இங்கதான் நீ உட்காந்துருக்கணும், இந்த நதிக்கரையில தான் உட்காந்துருக்கணும், அங்கேயும் வரக்கூடாது, இங்க வந்தேன்னா நான் என்ன பண்ணுவே தெரியாது அப்படி அப்படின்னு மிரட்டுட்டார். வந்தவர் பரமசாது பாவம் பயந்து போய் உட்கார்ந்து விட்டார் அங்கேயே. ஐயோ பாவம், திருமாளிகா தன்னுடைய திருமாளிகா போயிருக்கோம் இல்லையோ, அதுக்கும் போலாத போகாம இங்கேயே உட்கார்ந்து விட்டேறான். அப்புறம் இவா என்ன பண்ணனாக்க, என்னடா இது சொன்னமே வரலையே வரலையேன்னு பார்த்துட்டோ, கடைசி நம்ம கூறு விஷயங்கிறியே சுவாமியா வரிச்சுட்டோம், எல்லாம் எடுத்தோம் அண்ணா, அந்த வேஷ்டி கொடுத்தா சொம்பு கொடுத்தா சாலி கொடுத்தா மோதிரம் கொடுத்தா எல்லாம் ஆச்சு, எல்லாம் ஆன உடனே எல்லாம் இவர் வந்து உத்வாசனம் பண்ணிட்டா போயிட்டு வரோம் அப்படி எல்லாரும் அமிச்சுட்டா. அமிச்ச உடனே குடு 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 குடுன்னு ஓடி வந்தார் முக்கூர் ரிஷிங்க. வந்து அந்த கரையில பாவம் அந்த சுவாமி உட்காண்டிருக்க, வந்துட்டு இந்த அத்தனையும் அவர்கிட்ட கொடுத்துட்டார், கொடுத்துட்டு நேரம் சேவிச்சுட்டார் முக்கூர் ரிஷிங்க. க்ஷமித்தரணும், எனக்கு இந்த சொம்போ ஸ்தாலியோ வேஷ்டியோ மோதிரமோ பணமோ இதெல்லாம் முக்கியம் இல்லை, நான் அவர்கிட்ட கலட்சேபம் பண்ணிருக்கேன், அந்த சுவாமி தில்லையம்பூர் சுவாமி, பா இப்பதான் ஞாபகம் வந்துடுச்சு, தில்லையம்பூர் சுவாமின்னு அவருக்கு பேர், தில்லையம்பூர் சுவாமின்னு தான் அவர் சொல்லுவா. தில்லையம்பூர் சுவாமியினுடைய திருடி வாரத்துல நான் காலட்சேபம் பண்ணேன், அந்த சுவாமியினுடைய கைங்கரியத்துல அன்வயிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்ன கூப்பிடலவா சொல்லலவா, அதனால நானே கேட்க முடியாது, அது பாப்பம், அது தப்பு, அது அதனால அவளே என்ன கூப்பிடணும்னு தான் உங்க மிரட்டி இங்க உட்காத்தி வச்சுட்டேன், அதனால கிருபை கூர்ந்து க்ஷமித்துடணும், இதெல்லாம் நீரே சுவீகரிச்சுக்கணும்னு சேவிச்சு கொடுத்து அப்புறம் அமிச்சுட்ட. அந்த சுவாமி அத்தனையும் வாங்கிட்டு ஆத்துல போய் அதுக்கப்புறம் அமிச்சு செஞ்சார். இப்ப எதுக்கு சொல்லுறோம்னா, இந்த மாதிரி இதெல்லாம் லகு குரு, லகு குருவான உபாயம், லகுவான உபாயம், குருவான உபாயத்துக்கு யாருக்கு சக்தி இருக்கோ அவா தான் அனுட்டிப்பா, லகுவான உபாயத்துக்கு யாருக்கு சக்தி இருக்கோ அவா தான் அனுட்டிப்பா. சரணாகிதி நம்ம எல்லாம் பண்றோம், ஏன்னாக்கா பக்தி ஆசு சக்தி பாவகா பிரமித ரகித தாங்கிறார் தேசிகன். நமக்கு பக்தி யோகத்தை பண்றதுலாம் நமக்கு சக்தி இல்லை, உடம்புல சக்தி கிடையாதுன்னா நல்ல உடம்பு நியாயமாத்மா பலஹீனே நடப்பியான்றது உபநிஷம். நமக்கு பலம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க உடம்புல, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பலிஷ்டனா இருந்து பண்ணணும், அதுக்கு ஞானம் வேணும், மனசு அடக்கணும், இந்திரியங்கள் அடக்கணும், எத்தனையோ இருக்கு, ஆனால் அதெல்லாம் ரொம்ப சிரமம். விஷயம் கீதா பாஷன் சேவிக்கிச்சு நம்ம சரணாகதி பண்றது தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நமக்கு தோணணும், அவ்வளோ கடினமானது, நிறைய சொல்றாரு பெருமாளே, ரொம்ப சிரமப்பட்டு அதை ஜெயிச்சுட்டான்னா அவனால எல்லாம் பண்ண முடியும், ஆனால் அது கஷ்டம் அது. அதனால சக்தியும் இல்லை, ஞானமும் இல்லை, காலமும் இல்லை, அதனால நாம என்ன பண்றோம், சரணாகதியை பண்ணிடணும். நமக்கு லாகவமான வழி இது, சுலுவா பண்ணிட முடியாது, அதே பக்தி யோகம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும். அதனால கௌரவம் லாகவம் அதுல அப்படியானாக்கா யாருமே பக்தி யோகத்தை பண்ண மாட்டாளே, எல்லாரும் சரணாகதி தானே பண்ணுவாங்கனாக்கா, இது நம்ம காலத்துல தான். ஆனா கிருஷ்ணயுகம் துவாபர யுகம் அதெல்லாம் அப்படி இல்லை, துவாபர இந்த ஏன் அப்படின்னாக்கா, துவாபர யுகத்துல பெருமாள் இருக்கார், அவரே சொல்றாரு அப்போ இதெல்லாம் வந்து
நாலாவது அத்தியாயத்துல சொல்லச்சு, கீதாபாஷ்யத்துல கீதையில ரொம்ப விரளான போயிட்டா. நிறைய பேரு யோகம் பண்றவாள்லாம் இல்லவே இல்லை இப்போ அப்படின்னு பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிறார். ஏன்னா அந்த காலத்திலேயே அவ்வளவு ஆயிப்போச்சு. அவர் காலத்திலேயே அப்படின்னா நம்ம காலத்துல அப்படின்னு கேள்வி வரும். அப்போ அந்த காலத்துல இருந்தா அவள்லாம் என்ன பண்ணா அப்படின்னாக்க, யோகம்ங்கிறத அவளால சில பேரால முடிஞ்சது, என்னால பண்ண முடியும் அப்படின்னு அவளுக்கு ஒரு திருட விசுவாசமும் தெம்பும் சக்தியும் ஞானம் இருந்தது. அதனால அவ அதை பண்ணினான். அதனால இந்த மாதிரி இந்த இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி எல்லாத்தையும் இவ பண்றாளோ இல்லையோ, அதனால இவளால அதை பண்ண முடிஞ்சது. ஆகவே அப்படி அவ பண்ணினா. அப்படி பண்ணினதுனால பக்தி யோகம் அழிஞ்சு போகல, அதுவும் இருந்தது. அதனால குருதரமான ரொம்ப குருன்னா ரொம்ப பெருசு, அது தியான சாஸ்திரம், பக்தி யோகத்தை விதிக்கிற சாஸ்திரம். அதுக்கும் அது யாருக்கு முடியுமோ அதை அனுப்பிச்சுன்னு இருக்கலாம். அது முடியாதவன் லாகவமா இருக்கக்கூடிய இந்த இது இருக்குது பாருங்க, அதையும் அனுட்டிக்கலாம். அதனால நெய்த விஷயம், யாருக்கு முடியலையோ அவ சரணாகதி அனுட்டிப்பா, யாருக்கு முடியுமோ அவ வந்து இத பக்தி யோகத்தை அனுட்டிப்பா. அதனால இதுதான் பிரணதி சகதசா அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கணும். அப்படி பண்றதுனால சரணாகதி சாஸ்திரத்துக்கும் சாஸ்திரியம், இந்த சாஸ்திரம் இருக்கே தியான சாஸ்திரம் பக்தி யோகம் விதிக்கிறது, அதுக்கும் சார்த்தக்கியம், ரெண்டும் சித்திக்கிறது. அதனால சரணாகதி உண்டு ஒண்டியே போருமே, பக்தி யோகம் வேண்டாமே, அந்த மாதிரி கேள்வியே நமக்கு தேவையில்லை, எல்லாமே நமக்கு முக்கியம்தான் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு கிரகிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். நன்வேவம் ஏ முகுந்தம் சரணம் உபகதாக வர்ஜிதா தியான யோகை தேச்ச அதிக்ரம்ய மிருத்யும் யமினைவ பரம் தாமயந்தி த்யுஷந்தி சத்யம் தேபீதி சப்தாத் நியத விஷயயோஹ கௌரவே லாகவேபி பிராப்தார்த்தம் தியான சாஸ்திரம் பிரணிதி சகதசா யோகிவிஹி யோக வித்பிஹி அப்படின்னு சைக்கிறார் சுவாமி. நனு அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறது. ஏவம் இவ்வாறாக நீ தியான யோகத்தை சொன்னையோ, அந்த மாதிரி ஏ முகுந்தம் சரணம் உபகதாக, முகுந்தன் அப்படின்னாக்க மு கு அப்படின்னு இருக்கு, அதுக்கு அர்த்தம் மு அப்படின்னாக்க மோக்ஷத்தை முக்தி ததாதீதி அப்படின்னு அர்த்தம், கு அப்படின்னாக்க சம்சாரம் அப்படி ததாதி, அதாவது என்ன அர்த்தம், ஐகிக பலனெல்லாம் கொடுப்பார், ஐகிக பலனையும் கொடுப்பார் மோக்ஷ பலனையும் கொடுப்பார், அதனால அவனுக்கு முகுந்தன் பேரம். அதனால முகுந்தம் சரண உபகத்தாக, முகுந்தனை சரணம் அடைந்தவர்கள் தியான யோகை வர்ஜிதாக, தியான யோகங்கள்லாம் இருக்கே பிரம்ம வித்தியைகள் அவைகள்னால வர்ஜிதாக, அது இல்லாதவர்களாக, அது இல்லாதவர்களாக யாரு சரணம் அடைஞ்சாலோ பெருமாள தே அவ தேச்ச அவளும் அதிக்ரமிய மிருத்யும், மிருத்யும் சம்சாரி சம்சாரத்தை அதிக்ரமிய தாண்டிடுவா. எப்படி யமின இவ, யமினால்னாக்க யோகிகள் அர்த்தம், பக்தி யோக நிஷ்டான்னு அர்த்தம், யமின இவ பரந்தாம யாந்தி, பரந்தாம அதாவது பெருமாளுடைய பரமபதம் இருக்கிற இருப்பிடம் அதை அடையிறாள், அல்லது பெருமாளுடைய ஜோதிஷ் இருக்கே தேஜஸ் பெருமாளுடைய சுரூபத்துல போய் சேர்ந்துடுறா, திருப்படியே சேர்ந்துடுறா அப்படின்னுட்டு யாந்தி இது உஷந்தி அந்த மாதிரி சொல்றாரு ஸ்மிருதிக்காரெல்லாம். அப்படி இருக்கச்சு நீ சர்வப்பிராயசித்தமா இதுதான் இருக்குன்னு எப்படி சொல்லுவே அப்படின்னு கேள்வி வந்தது. அதற்கு பதில் சத்தியம் அர்த்தாங்கீகாரம், சத்தியம்னு சாஸ்திரகாரா சொன்னாக்கா பாதி ஒத்துக்கிறேன் மீதி பாதி ஒத்துக்கல, தியான யோகம் அதாவது சரணாகதி பண்ணினாக்கா மோட்சம் கிடைக்கும் பெருமாள் அடைஞ்சுடலாம் அது உண்மை, தியான பக்தி யோகம் இல்லதான் அங்க அது உண்மைதான், அதுக்கோசரம்
தியானமே வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஏன்? தே பி இது சப்தா, தே அபி அப்படின்னு இருக்கு, தே அபி அவர்களும் கூட அப்படின்னு இருக்கு. அப்போ அவர்களும் கூடன்னு என்ன அர்த்தம்? யோகிகள்லாம் மோட்சத்தை அடைஞ்சிருவா யோகத்தை பண்ணி. அந்த மாதிரி இவா இருக்காளே வந்து இந்த சரணாகிதா, இவாளும் அடைஞ்சிடுவா அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டும் வித்தியை தான், ரெண்டும் உபாயம் தான் அப்படின்னு தான் வரும். அதனால கௌரவே லாகவேப்பி நியத்த விஷயோகோ, கௌரவே லாகவேப்பி கௌரவமான உபாயம் ஒண்ணு, கௌரவம்னு பெரியது பெரிய உபாயம், லாகவமான உபாயம் இன்னொன்னு, அது சரணாகதி. அதனால அதுல நியத்த விஷயோகோ, யாருக்கு சக்தி இருக்கோ அவ பெரிய உபாயத்தை அனுட்டிப்பா, யாருக்கு சக்தி இல்லையோ அவ லாகவம லகுவான உபாயத்தை அனுட்டிப்பா. ஆதரனால தியான சாஸ்திரம் பிரணிதி சகதசா யோகிபிஹி யோகவித்திஹி, யோகவித்திஹி யோகத்தை தெரிந்துண்டவர்கள், ஞானமுடையவர்கள், யோகத்தை தெரிஞ்சின்றவா, பக்தி யோக ஞானம் இருக்கிறவான் அர்த்தம். அவளால அவன் எப்படிப்பட்டவா? பிரணிதி சகதசா யோகிபிஹி, பிரணிதி அப்படின்னாக்கா இந்த மாதிரி யோகத்தை அனுட்டிக்கிறது, அந்த தசையோட கூடின யோகிகள் இருக்கா பாருங்கோ, அவளால தியான சாஸ்திரம் பிராப்தார்த்தம், தியான சாஸ்திரத்துக்கு சார்த்தக்கியம் வந்துடுத்து, ஏன்னா வியர்த்தமா போயிடுமே, வியர்த்தமா போகாது. ஏன்னா இந்த யோகிகள்லாம் இருக்காளே இவன் அனுட்டிக்கிறாளே, எத்தனையோ பேர் அனுட்டிக்கிறா. இவன் திரௌபதி தனக்கு மான சம்ரக்ஷணார்த்தம் சரணாகிதி அடைஞ்சா, உடனே எங்கேயோ இருந்த பெருமாள் துவாரகையிலிருந்து திரௌபதிக்கு அஸ்தினாபுரத்துக்கு அனுகிரகிச்ச, அப்படி அனுகிரகிச்சர் பெருமாள். அந்த மாதிரிதான் இதெல்லாம். அதனால அது அந்த பலனையும் பார்த்திருக்கோம். இந்த பக்தி யோகம் இருக்கே இதையும் எத்தனையோ ரிஷிகள் பக்தி யோகத்தை பண்ணி மோட்சத்தை அடைஞ்சதாக எவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கு. அதனால இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. இப்போ விரலாள எல்லாமே போயிடுச்சு, ஏன்னா ஆள வந்தார் வந்து குறுகிக்காவளை பண்ணு அந்த மகன் கிட்ட பிரார்த்திச்ச, இந்த சமயம் வரும் நான் உமக்கு சொல்றேன் அப்படின்னு சாதிச்சான். அந்த நாள் பார்த்து ஆள வந்தார் வந்து திருநாராயணபுரத்துக்கு, அதனால அந்த ஊருக்கு போக முடியல, அதனால அவரோட யோக தசை முடிஞ்சு போச்சு. ஆள வந்தாருக்கு குருவா இருந்தவர், வந்து அவர் போற பெருமாள் சன்னதியில பெருமாளோட அவர் பேசிட்டு இருக்கிறோம், குறுவை காலத்தன் பேசிட்டு இருக்கிற சமயத்துல இவர் போற ஆள வந்தார், போகச்ச பெருமாளுடைய பேசின்றத பெருமாள் கவனம் குறைஞ்சு போயிடுத்தோம். அப்ப கேட்டேன், நான் சொட்டை குளத்தவர் யாராவது வந்திருக்காளோ இங்க அப்படின்னுட்டு, அதாவது நாதமுனிகளுடைய வம்சத்துல அவதரிச்சவா யாராவது வந்திருக்காளா, ஏன்னா பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை அப்படின்ற, அடியேன் வந்திருக்கேன்னு இவர் போய் சேவை செய்யறான். அப்ப கேட்டதுக்கு எனக்கு யோகத்தை உபதேசிங்கோ, நீ வாரம் இத்தனை இந்த சமயத்துல எழல, நான் உமக்கு எல்லாம் உபதேசம் பண்றேன்னு சொன்னேறான். ஆனால் அவர் போகல. அதனால அந்த யோகம்ங்கிறதே அந்த குருவைக்காவலோட முடிஞ்சு போயிடுத்து. அதுக்கப்புறம் சரணாகதியே எல்லாம் ஆயிடுச்சு, எம்பெருமானாரே சரணாகதி பண்ற, எல்லாரும் சரணாகதி தான் முட்டிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் மோட்சோபாயமா இருக்கு. அது இந்த காலம் வரையும் வந்துருச்சு, இது இனிமேலும் லட்சம் வருஷம் ஆனாலும் அது போகவே போகாது. ஏன்னா எல்லாருக்குமே பக்தி ஈடுபாடு அதிகமா இருக்கு, நல்லா அற்புதமா அமைஞ்சிருக்குது. அதனால ரெண்டுமே உபாயம், யாருக்கு எதுல சக்தி இருக்கோ அதுல அவ அதை அனுஷ்டிப்பா, அதனால எந்த தோஷமும் இதில் இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி அனுகிரகிக்கார். நன்மேவம் ஏ முகுந்தம் சரணம் உபகதாக வர்ஜிதா தியான யோகைஹி தேசா திக்ரம்ய மிருத்யம் யமினை இவபரம் தாமயந்தி தாமயாந்தி த்யுஜந்தி சத்யம் தேபீதி சப்தாத் நியத விஷயயோஹ கௌரவே லாகவேபி ப்ராப்தார்த்தம் தியான சாஸ்திரம் பிரணிதி சகதசா யோகிபிஹி
யோக வித்தி கவிராக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.